தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னையை நோக்கி மக்கள் படையெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பரனூர் சுங்கச்சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, குறிப்பாக பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பரனூர் சுங்கச்சாவடி பிரதானமாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு நுழைவாயில், அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமா நந்தா, பரனூர் சுங்கச்சாவடி தான் சென்னைக்கான பிரதான நுழைவாயில். இதுல நிறைய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் பரனூர் சுங்கச்சாவடியில போக்குவரத்து நெரிசல் இன்றி வாகனங்கள் விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய 6 நுழைவாயில்களுமே வந்து சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக அங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து திறந்து மூடும் வசதியோடு தான் இங்கு ஒவ்வொரு நுழைவாயிலுமே வந்து ஏற்பாடு செய்திருப்பாங்க. அந்த திறந்து மூடும் வசதியை வந்து நீக்கப்பட்டிருக்கு. அனைத்து நேரங்களிலுமே வந்து இந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுழைவாயிலுமே வந்து திறந்தே இருப்பதற்கு ஏற்றாற் போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு வாகனங்களுமே வந்து தொடர்ந்து விரைந்து பயணிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுங்க கட்டணத்தை வசூல் செய்வதற்காக இங்கு இருக்கக்கூடிய 6 பிரதான நுழைவாயில்களிலுமே வந்து ஸ்கேனர் கருவியோட ஒரு சுங்கச்சாவடியுடைய ஊழியர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த வாகனங்கள் எதுவுமே தேங்காத வண்ணம், ஸ்கேன் செய்வதில் ஏதேனும் சிக்கல் ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து தங்களுடைய பணியை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதன் காரணமாக எந்த வாகனங்களுமே வந்து இங்கு நின்று பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் தொடர்ந்து அப்படியே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ஒரு எஸ்பி, ஒரு ஏடிஎஸ்பி, 6 டிஎஸ்பி, 8 இன்ஸ்பெக்டர், 670 காவலர்கள் என தொடர்ந்து காவலர்கள் 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஆத்தூர் சுங்கச்சாவடியிலிருந்து பரனூர் சுங்கச்சாவடி வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த வாகனத்தை அப்புறப்படுத்துவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 6 மீட்பு வாகனங்கள், 2 ட்ரோன்களும் வந்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்பொழுது இங்க பரனூர் சுங்கச்சாவடியில் இருக்குது. அதிக வாகனங்கள் வந்து தொடர்ந்து இங்க வந்து கொண்டிருந்தாலும் எந்த விதமான நெரிசலும் இல்லாமல் இங்கு சுங்கச்சாவடியிலிருந்து விரைந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த சுங்கச்சாவடியை தாண்டியதற்கு பிறகு 6 நுழைவாயில்களிலுமே வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வந்து ஒரே நேரத்தில் சென்னைக்குள்ள வருவதன் காரணமாகத்தான் அந்த பெருங்குளத்தூர், தாம்பரம் ஆகிய பகுதிகளில் வந்து ஒரு அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதற்கு தான் இதுதான் யதார்த்தம். பரனூர் சுங்கச்சாவடியில் சிறப்பு ஏற்பாடுகள், இருசக்கர வாகனங்களுக்கு தனியாக செல்லக்கூடிய அந்த லேன்களுமே வந்து தொடர்ந்து திறந்தே இருப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த 6 நுழைவாயில்களிலையும் ஏதேனும் போக்குவரத்து நெரிசலோ அல்லது அதிகப்படியான வாகனங்கள் வரிசையாக நின்றிருந்தால் சிறப்பு ஏற்பாடாக 2 நுழைவாயில்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அந்த நுழைவாயில்கள்லையுமே வந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. அந்த 2 நுழைவாயில்களையும் பயன்படுத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 6 நுழைவாயில்கள்லையுமே வந்து வாகன நெரிசல் இன்றி எந்த விதமான சிரமமும் இன்றி வாகனங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. போக்குவரத்து காவலர்களும் சரி, இந்த செங்கல்பட்டு காவல் அதிகாரிகளும் சரி, தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. விபத்துகள் ஏற்பட்டால் வாகன நெரிசல் ஏற்படுவது வழக்கம். அதுபோல விபத்து ஏற்படாத வண்ணம் இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் சரி, மீட்பு பணியிலும் சரி, தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாங்க. நந்தா, திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்களிலிருந்து பிற்பகலில் கிளம்புனவங்க நள்ளிரவில் சென்னைக்கு, அதாவது பரனூர் சுங்கச்சாவடி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நள்ளிரவில் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரிக்கக்கூடும். அது போதுமான கையாளுவதற்கு போதுமான பணியாளர்கள் அங்கு இருக்கிறார்களா? ஏற்பாடுகள் குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள்? சரியாண்டு, நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தமாக இருக்கிறது. 6 நுழைவாயில்களுமே வந்து தயார் நிலையில இருக்கிறது. பாதுகாப்பு பணியில காவலர்கள் சுங்கச்சாவடியிலேயே ஒவ்வொரு நுழைவாயிலையுமே ஒரு காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் இன்றி பயணிக்கக்கூடிய வகையில காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது போலவே அந்த ஸ்பெஷலா ஸ்கேனர் கருவியை வச்சுட்டு ஒவ்வொரு நுழைவாயிலையுமே வந்து ஊழியர்கள் வந்து இருக்கிறாங்க. தொடர்ந்து வாகன
வாகனங்கள் தேங்காத வண்ணம் நின்று சுங்க கட்டணத்தை செலுத்திவிட்டு செல்லாத வண்ணம் அவர்கள் செல்லும் போதே அந்த சுங்க கட்டணத்தை வசூல் செய்வதற்காகவே அந்த ஸ்கேனர் கருவியோடு இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மக்களுடைய கருத்தை இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை கேட்காத வண்ணம் தொடர்ந்து வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனங்களுக்கு தனி லான் இரண்டு நுழைவாயில்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஆறு நுழைவாயில்களிலுமே ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் சிறப்பு ஏற்பாடாக சென்னையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த இரண்டு நுழைவாயில்களையுமே வந்து தயார் நிலையில இருக்கு. அந்த நுழைவாயில்களையும் உள்ளே செல்வதற்கான அனுமதி அனுமதிக்கும் வண்ணம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுமே வந்து அந்த சிறப்பு ஏற்பாடு செய்யும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. நந்தா, நன்றி சரியாண்டி விரிவான விவரங்களுக்கு. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை நிறைவடையக்கூடிய சூழலில் மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது வந்து இந்த தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு தற்பொழுது அந்த ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எவ்வாறு என்றால் மெயின் லைன், அதாவது மெமு என்னக்கூடிய அந்த சிறப்பு ரயில் வந்து அனைத்தும் வந்து முன்பதிவு இல்லா ரயில் பெட்டிகளாகும். சுமார் 2500 பேர் வந்து இந்த முன்பதிவு இல்லா ரயில் பெட்டிகளில் பயணிக்கின்றனர். மேக்சிமம் ஒரு 12 கோச்சுகள் வந்து இந்த பாணி செல்கிறது. இதற்காக மாலை 6 மணி முதலே வந்து இந்த மாதிரி ஒரு 500 பயணிகள் வந்து காத்திருந்தனர். இந்த ரயில் வந்து வந்த உடனே அனைவரும் வந்து முண்டியடித்துக் கொண்டு ஏறி தற்பொழுது வந்து இந்த பயணத்தை சென்னையை நோக்கி தொடங்கி வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபா நம்மை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் வந்து இந்த ரயிலானது சோழவந்தான் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்று காலை 3:30 தாம்பரம் சென்றடையும். இது போன்ற ஒரு முன்பதிவில்லா ரயில் பெட்டி அனைத்துமே முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளாக இருப்பது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். மேலும் வந்து இதுபோன்று விழா காலங்களில் இதுபோன்று ஒன்றுக்கு மேற்பட்ட ரயில் பெட்டிகளை மெமு ரயில்களை இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக உள்ளது. சார், இப்போ சொல்லுங்க, உங்க பசங்க போனாங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மதுரை கூட்டத்துக்கு மிக்க நன்றி சார். மதுரை சவுத்து ரயில்வே கோட்டத்து மேலாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது போல சிறப்பு ரயில் அடிக்கடி விடணும் சார். அப்பதான் பிள்ளைகளுக்கு பூரா வசதியா இருக்கும். மேலும் மேலும் சிறப்பு ரயில் நீங்க விட்டுக்கொண்டே இருக்கணும். மிக்க சந்தோஷப்படுறோம். அதாவது வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இது போன்ற ரயில்களில் வந்து 2 அல்லது 3 முன்பதிவு ரயில் பெட்டிகள் தான் இருக்கும். அதுல வந்து நீண்ட வரிசையில் இருந்து மிகவும் சிரமத்துடன் வந்து உட்காரக்கூட இடம் இல்லாமல் சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது முதன்முறையாக மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு பயணிகளின் நலன் கருதி முன்பதிவு இல்லாமல் 12 பெட்டிகளுடன் கூடிய ஒரு ரயில் இயக்கப்பட்டுள்ளது. மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நந்தா, நன்றி. கருணாகரன் விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி விடுமுறையை முடித்துக் கொண்டு மக்கள் பணியிடங்களுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலில் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அது தொடர்பான நேரடிகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பக்கூடிய மக்களால் பெருங்கலத்தூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை பெருங்கலத்தூர் பைபாஸ் பகுதி சந்தித்து வருகிறது. 1000 வாகனங்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் ஒரே நேரத்தில் அதிகமான வாகனங்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததும், ஏன்னா விடுமுறைக்கு செல்லும் பொழுது மாறி மாறி போகக்கூடிய தேதியில் சென்றிருப்பாங்க. ஆனால் விடுமுறை முடிந்து வரக்கூடிய இந்த நாட்கள் என்பது ஒரே நாள், நாளைக்கு பள்ளிகள் தொடங்க இருக்கிறது, அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அலுவலகங்களும் செயல்பட தொடங்க இருக்கின்றன. ஆகையால் குடும்பம் குடும்பமாக தற்போது அதிக அளவில் மக்கள் வர்றத நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிகமான போக்குவரத்து நெரிசல், பல மணி நேரங்களாக இந்த வாகனங்கள் ஊர்ந்து வரக்கூடியதை பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் வந்து இந்த பகுதியில் இருக்கின்றதை நம்ம பார்க்க முடியுது. 4:30-5 போக்குவரத்து நெரிசல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த நெரிசல் வந்து மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்கே வரக்கூடிய காரில் வரக்கூடியவங்களுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகுது இது மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட இப்போ 1.5 hours வந்துட்டு இருக்கிறோம். 1.5 hours ஓ திண்டிவனத்துலேருந்து. ஓகே, திண்டிவனத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு? ஆமாம்.
திண்டிவனத்திலிருந்து இந்த பகுதிக்கு, அதாவது பெருங்குளத்தூர் பகுதிக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வரக்கூடிய சூழல் இருக்கிறது. குறைவா பொதுவாக டிராபிக் இல்லாத நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு 45 நிமிஷத்திலிருந்து 1 ஹவருக்குள்ள நம்ம இந்த பகுதிக்கு வந்து அடைஞ்சிடலாம். ஆனால் கடும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக தற்போது வாகனங்கள் முழுவதுமாக அணிவகுத்து நிற்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் அருண் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பகுதி முழுவதுமாக வாகனங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறது. அதே போல சென்னை நகரிலிருந்து இந்த திருச்சி பைபாஸை பிடிக்கக்கூடிய எதிர்மார்க்கத்தில் வாகனங்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுவதும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடியுது. இரண்டு காட்சி நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் டிராபிக், இன்னொரு பக்கம் டிராபிக் இல்லாமல் ஒரு சில வாகனங்கள் மட்டுமே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய வாகனங்கள், இவ்வளவு பெரிய நெரிசல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கிறாங்கன்றே சொல்லலாம். எவ்வளோ நேரமாக வந்துட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் 4 ஹவர்ஸாக வந்துட்டு இருக்கோம். 4 ஹவர்ஸாக வந்துருக்கு திருவண்ணாமலையில். இந்த இடத்த ஜங்ஷன் தாண்டறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சார்? இது எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. டிராஃபிக் அதிகமாக தான் சார் இருக்கு. கடும் போக்குவரத்து நெரிசல் தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கின்றது பப்ளிக்கோட கருத்தாக இருக்குது. எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம் மிகப்பெரிய நெரிசல் வந்து இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரமாக வந்துட்டுருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க சார்? நாங்கள் ஆக்சுவலாக பாண்டியிலேருந்து வரோம். எக்ஸலண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆக்சுவலாக தே ஆர் லைக் நோ கிளியரிங் த டிராஃபிக் வெரி வெல். ரியலி ஆசம் ஹேட்ஸ் ஆஃப் டு கவர்மெண்ட். சர்காஸ்டிக்காக அவர் சொல்லியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவலர்களும் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் மிதமிஞ்சிய வாகனங்கள், ஏன்னா அதிகமான பேர் ஒரே சமயத்தில் சென்னை நகருக்குள்ளே வர்றதும் ஒரு முக்கிய காரணம் என்ற நம்ம பார்க்க முடியுது. வாகனம் நெரிசல் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியாக பெருங்குளத்தூர் பகுதி இருக்கிறது. இதில் வரக்கூடியவர்கள் வேறு மார்க்கங்களை எடுத்து பயணிக்கலாம் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. தொடர்ச்சியா நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவ்வளவு வாகனங்கள் அணிவகுத்து 1000 வாகனங்கள் இந்த மேம்பாலத்திற்கு மீதும் மேம்பாலத்திற்கு கீழும் ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நந்தா. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.